இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தான் நாடு முன்னேறும். ஹாய் வியூவர்ஸ், நாம இப்போ ஒரு கிராண்டான பியூட்டிஃபுல்லான ஒரு ஐஸ்கிரீம் டெஸ்டினேஷன்ல தான் இருக்கோம். இட்ஸ் நான் அதர் தன் ஹாகன்டாஸ். நீங்க பாத்துக்கிற இந்த ஷோ கிரேசி ஃபுடி, நான் உங்க அர்ச்சனா. குட்டி பாப்பால இருந்து பெரியவங்க வரைக்குமே ஐஸ்கிரீம்னாலே அப்படியே கண்ணுல ஒரு ஸ்பார்க் தெரியுங்க. அப்படிதான் ஒரு சின்ன பையன் ரூபன் எந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுதே அப்படின்றதுக்காக நானே ஒரு ஐஸ்கிரீமை தயாரிச்சு நான் வந்து இந்த சொசைட்டிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் ஹாகன்டாஸ். 1961 இருந்து இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ப்ரீமியம் ஐஸ்கிரீம்ஸை குவாலிட்டியை டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. டார்க் சாக்லேட் பாம் நல்லா அப்படியே அணுகுண்டு மாதிரி இருக்கு. ஓகே, இதுக்கு மேலே வந்து ஹாட் சாக்லேட் ஊத்துறீங்களா? வாவ், ஓ, இந்த ஹாட் சாக்லேட் ஊத்துறதுனால இந்த டார்க் சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி உள்ள இருந்து, ஐயோ. ஸோ ஆஃப்டர் பாம் எக்ஸ்ப்ளோஷன் ஆன பின்னாடி இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. உண்மையிலேயே குண்டு போட்டால் அந்த இடம் எப்படி அப்படியே இடம் தெரியாமல் செதஞ்சிருமோ அந்த மாதிரி செதஞ்சு போச்சு. உள்ளே இருக்கிற ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ், ஓ, ப்ரௌனி இருக்குது, சாக்லேட் ஐஸ்கிரீம் இருக்குது, வெனிலா இருக்குது. வாவ் வாவ், காஃபி ஃப்ளேவர் இருக்குது. அந்த நான் இது வரைக்கும் வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமோட ப்ரௌனி ட்ரை பண்ணியிருக்கேன். இல்லை, காஃபி ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீமோட ப்ரௌனி உண்மையிலே நல்லாயிருக்கு, நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆத்தென்டிக் டார்க் சாக்லேட், அப்படியே அதோட கசப்போட வேற லெவலா இருக்கு. மை குட்னஸ், வாவ், செவன் ஹெவன். இப்போ நம்ம சாப்பிட போறது இல்லை, செவன் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்கு. அதுக்கு மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பீச் அண்ட் ஸ்ட்ராபெரி போட்ட சாசேஜ் இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து விப்டு கிரீம் மேலே அழகாக வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஃப்ளேவராக சாப்பிட போறோம். அது நடுவில் அழகாக சூப்பராக ஒரு இது வேற கொடுத்துருந்தாங்க. அது ஒரு நாள் ஃபுல்லாக நான் அது வேலையே விளையாடிட்டே இருப்பேன் போல இருக்கு, அப்படி இருந்தது. இந்த ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ ஒரு நட்டி ஃப்ளேவர் வருது இந்த ஃப்ளேவரில். ஆனால் ஒரிஜினல் ராஸ்பெரியை வெறுமனே கடிச்சு சாப்பிட்டு என்ன ஒரு ஃப்ளேவர் வருமோ, என்ன ஒரு டேஸ்ட் வருமோ, அதே டேஸ்ட்டு நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க எசன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணல, அப்படியே ராஸ்பெரி அரைச்சி போட்ட மாதிரி இருக்குது. அந்த புளிப்பு, அந்த ராஸ்பெரிக்குன்னு இருக்கிற அந்த அந்த ஒரு அரோமா எல்லாமே இதில் இருக்கு. நெக்ஸ்ட், நல்லா இருக்கே, ஆனால் என்ன ஃப்ளேவர்னு தெரியல எனக்கு. இது ஒரு கெஸ் கேம் மாதிரி இருக்கு எனக்கு, என்ன ஃப்ளேவர்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி. உளுகுல சாக்லேட்லாம் இருக்கு. இதுவரைக்கும் நான் சாப்பிட்ட மூணு ஃப்ளேவருமே வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது. எதுவுமே வந்து சி, இப்போது எதுவுமே வந்து நம்ம வெண்ணிலா மாதிரி இருந்தது, இது வந்து ஸ்ட்ராபெரி மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லாமல் மூணுமே ஒரு யூனிக்கான மூணு ஃப்ளேவர்ஸாக இருந்தது. வெனிலா, சாக்லேட் அண்ட் காஃபி, இது மூணு தான் இவங்களுடைய சிக்னேச்சர் ஃப்ளேவர்ஸ். சூப்பராகும். இன்டெலிஜென்ட் வெனிலா மில்க் ஷேக் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணி வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாஸ், கேரமல் சாஸ்லாம் போட்டிருக்காங்க, நம்மளுக்கு பிஸ்கட்ஸ் வச்சுருக்காங்க, அண்ட் விப்டு க்ரீம் இருக்குது, சாக்லேட் சிப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதாவது இதில் என்ன பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான விஷயம்னா, கப்புக்கு டாப்பில் தான் வந்து இவங்க வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க, ஆனால் கப்புக்கு சைட்லலாம் சாக்கோ சிப்ஸ்லாம் ஒட்டி வச்சு வேறு லெவல் ப்ரெசன்டேஷனாக இருக்குது. ஆனால் இதை சாப்பிட்றதா இல்லை குடிக்கிறதான் தெரியலன்ட்டு ரெண்டுமே இருக்குது. இருந்தாலும் நம்ம ரெண்டுத்தையுமே சைமல்டேனியஸாக பண்ணி தான் பழக்கம்.
ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெனிலா ஸ்கூப் ஐஸ்கிரீம்ஸ் போட்டிருக்காங்க. இவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ் வெனிலா. இவங்க ஏன் வெனிலாவை அவங்களோட சிக்னேச்சர் ஃப்ளேவர்னு சொல்கிறாங்கன்றதுக்கான ரீசன் எனக்கு இப்போ தான் புரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக நம்ம வெனிலா ஃப்ளேவர் சாப்பிடும் போது அதோடைய யூனோ ஃப்ளேவர் வந்து நம்மளுடைய டேஸ்ட் பட்ஸில் டக்குன்னு போய் பர்ஸ்ட் ஆகும். பட் ஆனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டு அது முழுங்குறப்போ தான் அந்த வெனிலா ஃப்ளேவரே உள்ளே போய் தான் வந்து ஓப்பனே ஆகுது. ஸோ அதனால தான் ஐ குட் ரியலி ஃபீல் த ஆர்த்தென்டிசிட்டி தட் தே ஆர் சர்விங் இன் வெனிலா ஃப்ளேவர். அண்ட் அதனால தான் இது வந்து சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வாவ். ஸோ நம்ம வந்து இப்போது சிக்னேச்சர் ஃபாண்டு சாப்பிட போகிறோம். ரொம்ப பெருசாக மூணு பிளாட்டர் வச்சுருக்காங்க வித் சாக்கோ ஃபாண்டு க்ரீம். இதில் வந்து மெயின் வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸும் இருக்குது, பேஸ்ட்ரிஸும் இருக்குது, ஐஸ்கிரீம்ஸும் இருக்குது. இதில் ஆப்பிள், பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி அண்ட் பீச் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் வாஃபில்ஸ் இருக்குது, ப்ரௌனி இருக்குது, மக்ரூன்ஸ் இருக்குது அண்ட் க்ரெப் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நாலு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெல்ஜியன் சாக்லேட். இது வந்து ரொம்ப ஒரு ஆத்தென்டிக்கான ஒரிஜினல் பெல்ஜியன் சாக்லேட் ஃப்ளேவர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கீஸ் அண்ட் க்ரீம். அண்ட் இங்கே வந்து ஸ்ட்ராபெரி அண்ட் இது வந்து சாக்லேட் கேரமல் ப்ரௌனி ஃப்ளேவர். அண்ட் ஸோ வந்து சூப்பராக இருக்கும் போல இருக்குது. எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கேருந்து எடுத்து சாக்லேட்டில் டிப் பண்ணி சாப்பிடணும். ஆக்சுவலி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் தெரில, நான் வாஃபிள்லேருந்து ட்ரை பண்ணுறேன். இவங்க வாஃபிள்ஸும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம க்ரெப் சாப்பிட போகிறோம். ஆக்சுவலி நான் க்ரெப் முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது, இதை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். ஸ்வீட் தோசைன்னு நினைக்கிறேன். பேஸ்ட்ரிஸ் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணியாச்சு. பெல்ஜியன் வாஃபில் நம்ம ட்ரை பண்ணோம், நல்லா கிறிஸ்பியாக அந்த சாக்கோ ஃபாண்டோட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் ப்ரௌனி சொல்லவே வேணாம், ரெண்டுமே சேர்த்து அப்படியே ஒரு டூ சூப்பராக ஒரு சிஸ்லர் ப்ரௌனியில் ஒரு காம்போ வரும் பார்த்தீங்களா, அந்த சாக்லேட் சாஸும் அந்த ப்ரௌனியும் சேர்த்து அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன். அடுத்து மக்ரூன். மக்ரூன் வந்து பார்த்திங்கன்னா அதில் மூணு ஃப்ளேவர்ஸ் மக்ரூன் வச்சுருக்காங்க, வெனிலா ஃப்ளேவர் அண்ட் ஐ திங்க் மேங்கோ, ஸ்ட்ராபெரி அண்ட் இன்னொரு க்ரீன் கலர்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரில. அடுத்தது க்ரெப். க்ரெப் வந்து இன்னொரு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி வந்து இதுதான் வந்து இருக்கிறதுலையே இந்த நாலுத்தில் என்னோடய ஃபேவரட்டாக இருந்தது. பிகாஸ் அதில் ஒரு மாதிரி ஒரு சால்ட்டி ஃப்ளேவரும் வருது, அந்த சாக்லேட்டோடைய அந்த ஸ்வீட்னஸும் டாமினேட் பண்ணி ஒரு அல்டிமேட் ட்ரீட்டாக இருந்தது வாய்க்குள்ளார. அண்ட் அடுத்தது நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் பிளாட்டருக்கு போகிறோம். ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்குது, ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள் அண்ட் ஆப்பிள் வச்சுருக்காங்க. பீச்சில் நார்மலாகவே இருக்கிற அந்த லிட்டில் பிட் ஆஃப் புளிப்பு அதோடு சேர்த்து இது ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குது. அண்ட் ஸ்ட்ராபெரி ஐ திங்க் அதுவும் ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த சாட் டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் சாக்லேட்டும் அல்டிமேட். பைனாப்பிள், வாவ். ஃப்ரூட்ஸ் பேட்டரில் இது ரெண்டு காம்பினேஷன் இஸ் த பெஸ்ட். நம்மளுக்கு இந்த சைடில் கேரமல் சாஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆப்பிள் வந்து கேரமல் சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம்ஸ்க்கு போகலாம். ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெல்ஜியன் சாக்லேட் ஐஸ்கிரீம் வித் சாக்லேட் ஃபாண்டு. ஓகே. இவங்களோட பெல்ஜியம் சாக்லேட்டோட ஒரிஜினாலிட்டி எனக்கு இந்த ஃப்ளேவரில் தெரியுது. அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது.
தென் குக்கீஸ் அண்ட் க்ரீம். ஆக்சுவலி சாக்லேட் ஃபாண்டு கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால அப்படியே ஐஸ்கிரீம் உள்ளே விழுந்துருது. மெஸ்ஸியாக சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். வாவ், we have strawberry, okay but vanilla caramel brownie oda caramel sauce la dip panni saapidu porom. Wow, ஆகும்போது இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ஃபேமிலி மீல் மாதிரி இருக்கும். ஒருத்தரால் சாப்பிட முடியாது, பட் இருந்தாலும் உங்களுக்கு தான் பற்றி தெரியுமே, ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவேன். ஸோ அல்டிமேட் ட்ரீட் வரவங்களுக்கு பேஸ்ட்ரி வேணும்னா பேஸ்ட்ரி சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரூட்ஸ் வேணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், ஐஸ்கிரீம் பிடிச்சவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஜாலியாக வந்து இதை வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். தி பெஸ்ட் இன் ஹேகன்டாஸ். ரொம்ப டெலிஷியஸான ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கான திருப்தி எனக்கு இருந்தது. உண்மையிலே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூட்டிகிட்டு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இதோட ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னா செம்ம வேற லெவலாக இருக்குது. ஸோ வேற ஒரு கிரேசி ஃபுட் எபிசோடில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அட்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் அர்ச்சனா.